Hi VNZ Fam, welcome back to another video. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன வந்து பேச போறோம்னா, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண நினைச்ச ஒரு விஷயம், உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச விஷயம் தான். ஸோ த 5 திங்ஸ் தட் ஐ மிஸ் ஆஃப்டர் கமிங் டு நியூசிலாந்து ஃப்ரம் சென்னை, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஸோ சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா ஐ சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கான ஒரு ஷவுட் அவுட் வந்து நான் அடுத்த வீடியோல தரேன். இந்த வாரத்துக்கான ஷவுட் அவுட் வந்து சிவகிருஷ்ணன்ன்றதுக்கு ஒருத்தருக்கு தான். ஸோ ஹாய் சிவகிருஷ்ணா, ஹவ் ஆர் யூ? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல். அவர் தான் வந்து லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஷவுட் அவுட் உங்களுக்கும் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேரும் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் எதுவுமே வேஸ்ட் பண்ண வேணா, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். ஐ டெஃபினெட்லி மிஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அவங்கள இந்த லிஸ்ட்ல சேர்க்கல, பட் அவங்களுக்கே தெரியும் நான் அவங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. சோ மன்னிச்சுக்கோங்க. நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பாக்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களையும் மிஸ் பண்றேன், அதுல வந்து டவுட்டே இருக்க கூடாது உங்களுக்கு. சோ ஏன் நம்ம வந்து திருப்பியும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து நான் சொல்ல போகிறது நிறைய பேர் கெஸ் பண்ணியே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து ஃபுட்டு தான். கண்டிப்பாக ஃபுட்டை வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸோ நியூசிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாலும் அவ்வளோவா வந்து ஆத்தென்டிக்காக வந்து சர்வ் பண்ண மாட்டாங்க. இந்த ஊர் ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபுட் வந்து சர்வ் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸும் வந்து லிமிட்டடாக தான் கிடைக்கும். அந்த ஐட்டம்ஸ் லிமிட்டடாக கிடைக்கும்னா என்ன சொல்கிறேன்னா, ஸோ இங்கே வந்து மட்டன் பிரியாணி அந்த மாதிரியெல்லாம் போட மாட்டாங்க. இங்கே வந்து லேம் பிரியாணி அந்த மாதிரி தான் போடுவாங்க. லேம்னா என்னன்னா லைக் ஷீப் செம்மறி ஆடு இருக்குது பார்த்தீங்களா, அதோட கறி அதான் வந்து பிரியாணியில் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ரேராக தான் கிடைக்கும் கோட் பிரியாணின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம ஊர் மட்டனை வந்து இங்கே கோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரேராக தான் எங்கேயாவது கிடைக்கும். கிடைச்சாலும் வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற ஃப்ளேவர்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்காது. எல்லாம் எந்த ஊருக்கு ஏற்ற வந்து சமைச்சிருப்பாங்க. சோ நம்ம திடீர்னு ஒரு நாள் வந்து லைக் எழுந்து சரி காலையில பொங்கல் வடை சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சோன்னா முடியாது, எங்கேயும் அவ்வளவுக்கு பொங்கல் வடை கிடைக்காது. அதே மாதிரி திடீர்னு சண்டே, அதுக்கு சண்டே அன்னைக்கு வந்து ஃபேமிலியோட போயிட்டு ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிடலாம்னு நினைச்சா முடியாது. சோ அந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரென்ஸ் இருக்கிறதுனால நான் ஜாஸ்தியா வந்து கிரேவ் பண்றதே ஃபுட் தான். நான் இங்க வந்து இருந்தே பழகிட்டதுனால என்னோட பேலட் வந்து இதுவே வந்து பழகிடுச்சு, என்னோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாம் பழகிடுச்சு. சோ நான் இந்தியாவுக்கு போனேன்னா என்னால நம்ம ஃபுட்டை என்னதான் ரசிச்சு சாப்பிட்டாலும் எனக்கு வந்து அவ்வளவா ஒத்துக்க மாட்டேங்குது. சோ இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சோ நான் என்னோட அட்வைஸ் வந்து என்னன்னா, நீங்க இங்க வரீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஹோம் குக் ஃபுட்டை வந்து சமைச்சுக்கோங்க. உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி மாறிடாதீங்கன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இங்க வரும்போது எனக்கு அவ்வளவா சமைக்க தெரியல, நான் இந்த ஊர் சாப்பாடு தான் சாப்பிட்டேன். இந்தியன் சாப்பிட்டாலும் வந்து இந்த ஊர் சாப்பிட்றதுக்கு வந்து லைக் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அதனால வந்து என்னோட அட்வைஸ் அதுதான் இருக்கும். நீங்க செகண்டா வந்து நான் ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா மால்ஸ். மால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏன் மால்ஸ் அப்படின்னு பேசினேன் பாத்தீங்கன்னா, நான் என்னோட சைல்ட்ஹுட் வந்து பாதி டைம் வந்து மால்ஸ்ல தான் ஸ்பெண்ட் பண்ணேன். சாட்டர்டே சண்டே ஆனா இல்ல வந்து ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டா ஈவினிங் டைம்ல அப்படியே போயிட்டு சில் பண்ற இடம் வந்து மால்ஸ் தான். நியூசிலாண்டுன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவா மால்ஸ் இல்ல, இருந்தாலும் வந்து ரொம்ப சின்ன மால்ஸ் தான் இருக்கு. ஆக்லாண்ட்ல மேஜர் சிட்டின்றதுனால வந்து நிறைய மால்ஸ் இருக்கு. சோ நம்ம ஆக்லாண்ட வந்து இப்போதைக்கு பேச வேணாம். சோ நீங்க ஆக்லாண்ட்ல இருந்தீங்கன்னா ஓகே, ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மால்ஸ் இருக்கு, ஷாப்ஸ் இருக்கு, ஓகே. நான் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே மால் தான் இருக்கு வெலிங்டன்ல, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை வாக்ல பாதி சைஸ்ல தான் வரும். 5 மணிக்கே வந்து அது வர சாத்திடுவாங்க. சோ நம்ம வேலையை முடிச்சுட்டு போய் சில் பண்றதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சோ அந்த மால்ஸ்க்கு போயிட்டு சில் பண்றது வந்து ஒரு தனி சுகம் தான் அங்க. லைக் நம்ம வந்து மாலுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே போவோம், லைக் ஃபேமிலியோட அப்படியே சுத்தி பார்க்க அப்படியே ஏதாவது என்டர்டெய்னிங்கா இருக்கிறதுக்கு தான் போவோம். பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். மேபி உங்க நிறைய பேர் வந்து நியூசிலாண்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணாத மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கூலை கட் அடிச்சுட்டு காலேஜை கட் அடிச்சுட்டு சுத்தன இடம்லாம் மால் தான். ஸோ அதை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணேன். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து தமிழ் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் வந்து தியேட்டருக்கு போயிட்டு சென்னையில் எங்கே நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வந்து நம்ம போயிட்டு தியேட்டரில் போய் பார்த்துருவோம் ரிலீஸ் ஆகும் போது. ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் பிக் பட்ஜெட் மூவிஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க தியேட்டர்ஸில். ஸோ வந்து இந்த சின்ன சின்ன படம் தமிழ் படம் எல்லாம் லோ பட்ஜெட் மூவிஸ் எல்லாம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அவ்வளோவா இங்கே இருக்காது. லைக் அதெல்லாம் வந்து நான்
யூஸ்வலாக வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வீக்கெண்டே வந்து நான் என் கசின்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு அந்த படத்தை பார்த்துருவோம். எப்படியாவது அந்த படத்தை பார்த்துட்டு தெரியும்னு உட்காந்து அந்த படத்தை பற்றி ஒரு ஒரு முகம் போட்டு பேசிட்டு இருப்போம் நைட்டெல்லாம் உட்காந்துட்டு. ஆனால் வந்து நியூசிலாண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் இங்கே வரீங்கன்னா அதெல்லாம் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் நினச்ச டைமுக்கு படம் பார்க்க முடியாது. லைக் தியேட்டருக்கு போயிட்டு சொல்கிறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பிக் பட்ஜெட் மூவிஸ்னா ஓகே. நான் ஜெயிலர் எல்லாம் போய் ஒரு விளாகும் போட்டிருக்கேன், ஸோ அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. நியூசிலாந்து தியேட்டர் எப்படி இருக்கணும் அதான் சொல்கிறேன்ல. ஸோ தமிழ் படம்லாம் வந்து நீங்கள் அவ்வளோவா வந்து ஆன்லைனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஹெச்டி பிரிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் போய் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் அந்த மாதிரி ஏதாவது வெப்சைட்ஸில் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்கே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். லவ் டுடேலாம் இருக்கு பார்த்தீங்களா, லவ் டுடேலாம் வந்தது. இட்ஸ் அ டீசென்ட் மூவி தான், ஐ லைக் த மூவி. நான் சென்னையில் இருந்தேன் அந்த டைமுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படம்லாம் வந்து நியூசிலாண்டில் வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பிரிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கறது வந்து கொஞ்சம் மண்டக்கச்சலாக தான் இருக்கும். பட் நீங்கள் நியூசிலாண்டு வரீங்கன்னா அதெல்லாம் வந்து மறந்துட்டு வந்துருங்க. அந்த மாதிரிலாம் உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் சென்னைக்கு போனால் அந்த வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் லேட்டாக ஊர் சுத்துறது வந்து நான் மிஸ் பண்ணுறேன். லேட் நைட் வந்து போயிட்டு ஊர் சுத்துறோம்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு அப்படியே பைக்கில் அப்படியே ஜாலியாக அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு நைட்டு ஒரு 12 மணி ஒரு 1 மணி அப்படியே ஊர் சுற்றுவோம்ல, அதை வந்து இங்கே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து 5 மணிக்கே வந்து கடையை சாத்திட்டு போயிடுவாங்க. ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து இதே தான் ரோட்டீனு இங்கே நியூசிலாண்டில். நிறைய கடையை வந்து ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் மால்ஸ் நான் சொன்னல அதெல்லாம் வந்து 5 மணிக்கே மூடிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சில் பண்ணோன்னா நைட் வந்து எங்கேயாவது போகணும்னா ஆஃப்டர் 6 போகணும்னா அப்படியே வந்து எல்லாமே குவாய்டா இருக்கும். ஸோ அது நம்ம சென்னையிலேருந்து வரது வந்துட்டு இங்கே வந்து அப்படியே 5 மணிக்கு எல்லாம் ஷட் பண்ணுறது வந்து செம்ம வந்து எனக்கே வந்து ஒரு கல்ச்சர் ஷாக்காக தான் இருந்தது. அது டுக்க வாயில் ஃபார் மீ டு கெட் யூஸ் டு. பட் டெஃபினெட்லி அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். நான் இன்ஃபேக்ட் நான் சென்னைக்கு என் போன வருஷம் போகும்போது நைட்டெல்லாம் வந்து நான் ஊர் சுற்றிட்டு காலையிலலாம் தூங்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்லேயே வந்து என்னை திட்டிட்டு இருந்தாங்க, எங்கே நீ காலையில் வந்து வெளியில் போக மாட்டேற நைட்டெல்லாம் ஊர் சுற்றுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதான் சொன்னேன், அங்கெல்லாம் போயிட்டா எனக்கு நைட் லைஃபே இல்லை. நான் அதனாலதான் வந்து நான் இங்கேயே முடிஞ்ச அளவுக்கு நைட் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிக்கிறேன். நைட்ல போய் ஒரு டீ குடிக்கிறதா இருந்தாலும் சரி, கசின்ஸோட இல்லை பீச்சுக்கு போறதா இருந்தாலும் சரி, பீச்சுக்கு போயிட்டு அந்த மெரினா பீச்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா இங்க பண்ண முடியாது. உங்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இங்க வர்றதுக்கு. ஸோ ஐ ஸ்டில் மிஸ் ஆல் தோஸ் திங்ஸ். நான் வந்து சென்னைக்கு போகும்போது இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பா பண்ணுவேன். என்னோட லிஸ்ட் ஒன்று எழுதி வச்சுட்டு கண்டிப்பா போயிட்டு இதெல்லாம் பண்ணுவேன். ஸோ நைட் லைஃப் வந்து இங்கே கொஞ்சம் டவுனு தான். நீங்கள் பார்ட்டிஸ் பப்பிங் அந்த மாதிரி போறீங்கன்னா அது வேற லெவலு. இங்கே இருக்கு பார்ட்டிஸ் கிளப்ஸ் எல்லாம் இருக்கு. பட் வந்து நைட்ல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சில்லாக ஒரு ரிலாக்ஸாக அப்படியே அந்த பைக்ல போறது, ஒரு கார்ல அப்படியே ஒரு டிரைவ் போறது இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து இங்கே போக முடியாது. ஸோ கடைசியாக வந்து நான் சொல்ல போறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மிஸ் த சன். வெயில வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். அதே மாதிரி ரெயினியும் மிஸ் பண்றேன் ஆக்சுவலாக. ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை வெறுப்பேற்றுறதுக்கு சொல்ல, பட் ஆனால் எனக்கு கண்டிப்பாக வந்து நியூசிலாண்டில் எப்பவுமே வந்து உங்களுக்கு வெயில் அடிச்சுட்டே இருக்காது. வெயில் அடித்தாலும் வந்து அந்த குளிர் சம் விண்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த குளிர் இருக்கும், விண்டியாக இருக்கும், மழை பெய்யும். மழை பெஞ்சா வந்து நீங்கள் அந்த குளிரில் இருக்கும்போது ஜில்லுன்னு இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஃபீலிங். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அவ்வளோவா வந்து என்ஜாயும் பண்ண முடியாது. நம்ம ஊரில் மழை அடித்தா அந்த வந்து ஜில்லுன்னு இருக்காது, அப்படியே அதை என்ஜாய் பண்ணிட்டே போயிடுவோம். ஒரு ஒரு மலையில் ஒரு குளிச்ச மாதிரி இருந்து இருக்கும். ஸோ அப்படியே நம்ம போயிடுவோம். ஆனால் இந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா குளிராக இருக்கும். நீங்கள் வந்து பீச்சுக்கும் போனீங்கன்னா தண்ணி வந்து ஜில்லுன்னு தான் இருக்கும். சம்மர்லயே போனீங்கன்னா கூட பீச்ல வந்து தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்கும். என்னதான் கிளீனா இருந்தாலும் உங்களுக்கு அங்க போய் குளிக்கணும்னாலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன் ரொம்ப மிஸ் பண்றேன். ஷார்ட்ஸ் போட்டு வெளில போறதே கொஞ்சம் கஷ்டம். சம்மர்ல போட்டு போலான்னு வச்சுக்கோங்க. ஆனா வந்து திடீர்னு வந்து வெதர் ஒரே நாள்ல வந்து 3 நாள் வெதர் வந்துடும் சில டைம்ல. ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான். வெயில் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஓசோன் லேயர்ல வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால நியூசிலாண்ட்ல நீங்க எப்பவுமே வெயில போனீங்கன்னா சன்ஸ்கிரீன் போட்டு தான் போகணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஸ்கின் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாம அட்மின் பண்ணி நம்ம ஊர்லேயே இருந்துட்டு போயிடலாம்னு தோணியும் அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா. பட் இட்ஸ் ஓகே, த கண்ட்ரி இஸ் அ நைஸ் கண்ட்ரி. பட் எல்லாமே நல்லா தான் இருக்கு. சில திங்ஸ் தான் ஐ மிஸ் ஆக்சுவலா. வெயிலில் ஷார்ட்ஸ் போட்டாடி வெளியில போறது, லைக் வெயிலில் கிரிக்கெட் ஆடுறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. I'll see you guys in another video. Until then, take care. Bye.